இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. விடுதலை புலிகளுக்கு எதிரான தடை தொடரும் மேல் முறையீட்டு, நீதிமன்றம் தீர்ப்பு. உள்துறை அமைச்சின் தடை செய்யப்பட்ட இயக்கங்களின் பட்டியலில் தமிழ் ஈழ விடுதலை புலிகள் தொடர்ந்து இருக்கும் என மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. தடை செய்யப்பட்ட இயக்கங்களின் பட்டியலிலிருந்து விடுதலை புலிகள் இயக்கத்தை அகற்ற வேண்டும் என டாக்ஸி ஓட்டுநர் வி பாலமுருகன் செய்திருந்த முறையீட்டை மேல்முறையீடு நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. கடந்த 2020 செப்டம்பர் 17 உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக வி பாலமுருகன் செய்திருந்த சீராய்வு மனுவை இன்று மேல்முறையீடு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. நீதிபதி அப்துல் கரீம் அப்துல் ஜலீல் தலைமையிலான மூவர் கொண்ட அமர்வு ஏக மனதாக சீராய்வுக்கான மனுவை நிராகரித்ததாக பாலமுருகனின் வழக்கறிஞர் ஹோமார் குட்டி உறுதிப்படுத்தினார். தடுப்பூசி போடாவிட்டாலும் நெருங்கிய தொடர்பில் இருந்தால் தனிமைப்படுத்த தேவையில்லை. கோவிட் 19 தொற்று கண்டவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள் இனி தங்களை கட்டாயம் தனிமைப்படுத்திக் கொள்ள தேவையில்லை. அவர்கள் கோவிட்டிற்கு எதிராக தடுப்பூசி போடாதவர்களாக இருந்தாலும் அல்லது எந்த வகை தடுப்பூசியாக இருந்தாலும் இனி அவ்வாறு செய்வது கட்டாயமல்ல என சுகாதார அமைச்சர் கூறியுள்ளார். இதற்கு முன்பு பூஸ்டர் தடுப்பூசி போட்டவர்களும் தொற்றுக்கான அறிகுறிகள் இல்லாதவர்கள் மட்டுமே தனிமைப்படுத்திக் கொள்ள தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டது. அன்வாருடன் பொது விவாதம் நடத்த பயமா, நஜீப் மறுப்பு. சபௌரா எனர்ஜி பர்ஹாட் எஸ்இபி விவகாரம் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் அன்வாருடன் பொது விவாதம் நடத்துவதற்கு தமக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது என பிக்கான் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ ஸ்ரீ நஜீப் துன்ரசா கூறினார். நோன்பு பெருநாளுக்கு பிறகு அந்த விவாதத்தை நடத்துவதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும், இதற்கு பிகேஆர் கட்சியின் வியூக இயக்குனர் ஃபாமி ஃபசிலும் இணக்கம் தெரிவித்ததை முன்னாள் பிரதமரான நஜீப் சுட்டிக்காட்டினார். எனவே அந்த பொது விவாதத்தை ரமாடான் மாதத்தில் வைத்துக் கொள்வதற்கு தாம் சவால் விட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டையும் அவர் மறுத்தார். மாய் சஜாத்ரா பயன்பாடு 2 முடிவு தெரியும். மலேசியா எண்டமிக் காலகட்டத்திற்குள் நுழைய தொடங்கியிருப்பதை அடுத்து மாய் சுஜாத்ராவில் வருகையை பதிவு செய்யும் நடைமுறையை தொடர்வதா இல்லையா என்பது குறித்து சுகாதார அமைச்சு முடிவு செய்து வருகிறது. அந்த முடிவு இன்னும் ஓரிரு வாரங்களில் தெரிய வரும் என சுகாதார அமைச்சர் கைரி ஜமலுடன் கூறியுள்ளார். ஒமிக்ரோன் பாதிப்பின் உச்சத்தை மலேசியா தாண்டிவிட்டது. எனவே இன்னும் 1 அல்லது 2 வரை நாட்டில் கோவிட் பாதிப்பினை பார்த்து மாய் சுஜாத்ராவின் பயன்பாடு குறித்து முடிவு செய்யப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார். 60 மாணவர்களுக்கு கோவிட், ரம்பாவ் இடைநிலைப் பள்ளி 1 மூடப்பட்டது. நகரி சம்பிலான் ரம்பாவ் இடைநிலைப் பள்ளியில் 60 மாணவர்களுக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டதைத் தொடர்ந்து அப்பள்ளி 1 மூடப்பட்டது. தூய்மைப்படுத்தும் நடவடிக்கைக்காக ஏப்ரல் 11 தொடங்கி 18 வரை அப்பள்ளியை மூடும்படி உத்தரவிடப்பட்டுள்ளதாக நகரி சம்பிலான் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரான எஸ் வீரப்பன் தெரிவித்தார். நேற்று வரை அப்பள்ளியின் 2 முதல் 5 வரையிலான 38 மாணவர்கள் மற்றும் 22 மாணவிகள் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகியிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது. விமான கட்டணம் உயர்வு, பகல் கொள்ளை புங் முக்தார். விழா காலங்களில் சபா மற்றும் சரவாக்குக்கான விமான பயண கட்டணங்கள் உள்நாட்டு விமான நிறுவனங்கள் உயர்த்தியிருப்பது பகல் கொள்ளைக்கு இணையாகும் என சபாவின் துணை முதலமைச்சர் புங் முக்தார் ரடின் தெரிவித்தார். இன்னும் சில நாட்களில் கொண்டாடப்படவிருக்கும் நோன்பு பெருநாளுக்காக சொந்த ஊருக்கு திரும்புவதற்கு திட்டமிருந்த தீபகற்ப மலேசியாவில் உள்ள சபா மக்கள் அந்த முடிவை ரத்து செய்துள்ளனர். விமானம் டிக்கெட் வாங்க முடியாத அளவுக்கு அதிகமான விலைக்கு உயர்த்தப்பட்டிருப்பதே இதற்கான காரணம் என புங் முக்தார் தெரிவித்தார். ஒரு வழி சிக்கன பிரிவுக்கான விமான டிக்கெட் 2,800 ஆகவும் இது 3,600 வரை அதிகரிக்கும் சூழ்நிலை இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். வெளிநாடுகளின் ஜேபடி திருடர்கள் என்மர் கைது.
கோலாலம்பூரில் செயல்பட்டு வந்த வெளிநாடுகளைச் சேர்ந்த 8 ஜேபடி திருடர்கள் கைது செய்யப்பட்டனர். 2 கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி ஜாலான் அம்பாங்கில் 37,000 மதிப்புள்ள பொருட்களை வாங்கிய போது அவர்களை போலீசார் கைது செய்தனர். 22 மற்றும் 38 வயதுடைய அந்த சந்தேக பேர்வழிகள் டாங் வாங்கி குற்றவியல் விசாரணைத்துறையின் போலீஸ் கைது செய்ததாக மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் நூர் டெல்ஹான் யஹாய தெரிவித்தார். அவர்களிடமிருந்து 5 நவீன கைத்தொலைபேசிகள், துணிகள், பொருட்களை வாங்கியதற்கான ரசீதுகளும் மற்றும் 8 கிரெடிட் கார்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. பழி வாங்கும் நோக்கில் ஆடவர் கொலை, 4 நண்பர்கள் மீது குற்றச்சாட்டு. கடந்த April 3 ஸ்ரீகம்பங்கன் தாமான் புக்கி செர்டாங்கில் உணவு கடையின் முன் ஆடவர் ஒருவரை கொலை செய்ததாக சக நண்பர்களான 4 மீது புத்தாலிங் ஜயா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. 33 வயது எம் முகுந்தன், 40 வயது எஸ் மகாதேவன், 36 வயது ஏ சந்திரமணி, 30 வயது எஸ் தர்மா ஆகியோர் அக்குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். அந்த நால்வரும் சேர்ந்து April 3 அதிகாலை 5:27 30 வயதான எம் தானேஷை கொலை செய்ததாக குற்றச்சாட்டில் குறிப்பிட்டுள்ளது. குற்றம் நிரூபணமானால் சாகும் வரை தூக்கிலிட வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் செஷன் 302 பிரிவின் கீழ் அவர்கள் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. முதியோர்களுக்கு 2 பூஸ்டர் தடுப்பூசி கைரி. உடல்நல பாதிப்புள்ள 60 வயதுக்கும் அந்த வயதுக்கும் மேற்பட்ட முதியவர்கள் 2 கோவிட் பூஸ்டர் தடுப்பூசியை போட்டுக்கொள்ள அனுமதிக்கப்படுவர். முதல் பூஸ்டர் தடுப்பூசி போட்டுக்கொண்ட 4-6 மாத இடைவெளியில் 2 பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளலாம் என சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடன் தெரிவித்தார். 2 பூஸ்டருக்கான தடுப்பு மருந்தாக ஃபைசர் பயன்படுத்தப்படும் என்றார் அவர். இவ்வேளையில் 12-17 வயதுக்கு உட்பட்ட 13 வயதினரும் பூஸ்டர் தடுப்பூசியை எடுத்துக் கொள்ளலாம் எனவும் சுகாதார அமைச்சர் தெரிவித்தார். டிஏபி மத்திய செயலவைக்கு ஜெலுத்தோங் எம்பி ராயர் நியமனம். ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் டிஏபியின் மத்திய செயலவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் பாசேர் பிஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் ஹோவர்ட் லீ, சண்டாக்கான் எம்பி விவியன் வாங், பீலூன் சட்டமன்ற உறுப்பினர் லீ சின்சென், பாலோ தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஷேக் குமார் மத்திய செயலவைக்கு நியமிக்கப்பட்டனர். செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற மத்திய செயலவை கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக டிஏபியின் தலைமைச் செயலாளர் அந்தோனி லோக் தெரிவித்தார். இதனிடையே கட்சியின் வேட்பாளர் தேர்வு குழுவில் கட்சி தலைவர் லிம் குவான் இங், துணைத் தலைவர் கோபிந்த் சிங், உதவி தலைவர் எம் குலசேகரன், கா கோர்மிங் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். கடந்த மாதம் நடைபெற்ற டிஏபி தேர்தலில் தோல்வி கண்ட பக்ரி எம்பி யூபிஹி பருவநிலை மாற்றம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப விவகாரத்திற்கான பேச்சாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். சிறைக்கு சென்ற சாம் கர்த்திங்க்கு ஆதரவாக இணையத்தில் மனுக்கள். 8 இளைஞர்களை மோதி தள்ளி மரணத்தை விளைவித்திற்காக 6 சிறை தண்டனை விதிக்கப்பட்ட சாம் விடுவிக்க கோரி இணையத்தில் ஆதரவு மனுக்கள் திறக்கப்பட்டுள்ளன. அவற்றுக்கு இதுவரை 700,000 அதிகமானோர் கையெழுத்திட்டு ஆதரவை தெரிவித்தனர். ஏற்கனவே 2 முறை குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட 27 வயதான அந்த பெண்ணை நேற்று ஜொஹோர் பாரு நீதிமன்றம் நேரடியாக சிறைக்கு அனுப்பியது. சம்பந்தப்பட்ட விபத்து அதிகாலை 3 நிகழ்ந்திருக்கிறது. அந்த நேரத்தில் சாலைகளில் வாகனங்கள் தான் இருக்க வேண்டும் என பசிகா லாஜா எனப்படும் மாற்றியமைக்கப்பட்ட சைக்கிள்கள் அல்ல என இணையத்தில் சாம் கேத்திங்கிற்கு ஆதரவாக திறக்கப்பட்டுள்ள மனு ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரோஹானா ரோஷன் மீது MACC குற்றச்சாட்டு கொண்டு வருமா, லிம் குவான் எங் கேள்வி. 1MDB மோசடி குறித்த தகவல்களை மறைத்தது தொடர்பாக எஸ்ட்ரோவின் முன்னாள் தலைமை செயல் அதிகாரி ரோஹானா ரோசானுக்கு எதிராக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC குற்றச்சாட்டு கொண்டு வருமா என டிஏபி தலைவர் லிம் குவான் எங் வினவியுள்ளார். ரோஹானா தம்மை மிரட்டியுள்ளார் என முன்னாள் கோல்மென் வங்கியாளர் தீம் லேசனஸ் விசாரணையின் போது சாட்சியம் அளித்தையும்
லிம் சுட்டி காட்டினார். லண்டனில் தமக்கு சொந்தமான 10 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள வீட்டை ஒப்படைப்பதற்கு ரோஹானா இணக்கம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதோடு அந்த விவகாரம் முடிந்து விடாது என லிம் குவான் எங் நம்பிக்கை தெரிவித்தார். டீம் தெரிவித்த சாட்சியத்தில் ஒன் எம்டிபி ஊழலில் ரோஹானாவும் ஒரு பங்கேற்பாளர் என தெரிய வந்திருப்பதாக லிம் குவான் எங் சுட்டிக்காட்டினார். மக்காவ் கும்பலிடம் பெண் குத்தகையாளர் ரிங்கிட் மலேசியா 3 லட்சம் ஏமாந்தார். பெண் குத்தகையாளர் ஒருவர் தமது சேமிப்பில் இருந்த 3 லட்சம் ரிங்கிட்டை மக்காவ் மோசடி கும்பலிடம் இழந்தார். பக்கானில் உள்ள வங்கியொன்றில் தமது சேமிப்பு கணக்கிலிருந்து புதன்கிழமை பணத்தை மீட்கச் சென்ற போதுதான் அந்த பணம் அனைத்தும் சுரண்டப்பட்டது. தெரிய வந்தது குறித்து 60 வயதுடைய அந்த பெண்மணி அதிர்ச்சிக்கு உள்ளானார். பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணிடமிருந்து பிற்பகல் 2 மணியளவில் புகார் பெறப்பட்டதே பியோஃபோர்ட் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை சூப்பர் இன்டெண்டன்ட் யூசுப் ஜாக்கிமான் யாக்கோப் தெரிவித்தார். 56 முறை கினாபாலு மலையேறியிருக்கும் இந்திய மருத்துவர். உள்நாட்டினர் பலர் இன்னும் கினாபாலு மலையின் உச்சியில் கால் பதிக்காமல் இருக்கும் நிலையில் இந்தியாவைச் சேர்ந்த மருத்துவர் தென்கிழக்காசியாவின் அந்த உயரிய மலையை 56 முறை ஏறியிருக்கின்றார். கதிரியக்க நிபுணரான டாக்டர் ரவி மண்டலம் கடந்த 28 ஆண்டுகளாக சபாவில் வசித்து வருகிறார். பலமுறை கினாபாலு மலை ஏறியிருந்தாலும் தமக்கு இதுவரை அதனால் சலிப்பு தட்டியதில்லை என அவர் கூறியுள்ளார். மலையேறிய தனது அனுபவத்தை டாக்டர் ரவியும் அவரது 2 நண்பர்களும் சேர்ந்து கிழக்கு கினாபாலு, கினாபாலு மலையின் கிழக்கு பகுதிக்கான வழிகாட்டி ஈஸ்ட் கினாபாலு, கைட் டு ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் மவுண்ட் கினாபாலு எனும் நூலையும் வெளியிட்டுள்ளனர்.